நான் ரீசெண்டாக கூட ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தேன், அவர்கிட்ட என்னால் நோன்னு சொல்ல முடியாது. ஒரு வாட்டி இந்த பள்ளிக்கூடம் படத்துக்காக கூப்பிட்டாரு, அதுக்கு நான் நோன்னு சொல்லி கிட்டத்தட்ட எஸ்கேப் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் கழித்து அவர் மறுபடியும் கேட்டப்ப என்னால் நோன்னு சொல்ல முடியல. அது மட்டும் இல்லை, அந்த கதை ரொம்ப பிடிச்சிருந்தது. அவர் என்கிட்ட ஒரு ஒரு புக் படிக்கிற மாதிரி என்கிட்ட ஒரு விஷயத்தை அவர் நரேட் பண்ணார், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. அப்புறம் அவர் சொன்ன விஷயங்கள் வந்து பாரதிராஜர் தான் இந்த படத்துடைய கதாநாயகன் அப்படின்னு சொன்னார். சரி, அவர் கூட என்கிட்ட எனக்கு பேசுகிறதுக்கும் படத்துக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்குமே அப்படின்னு இந்த ரெண்டு காரணத்துக்காக தான் மீனாக அதை பார்க்க பண்ணேன். சார், ஒரு டைரக்டரா கேமராக்கு பின்னாடி இருந்து இயக்குறது ஈஸியா, இல்ல ஒரு நடிகரா கேமராக்கு முன்னாடி இருந்து நடிக்கிறது ஈஸியா? ஒரு டைரக்டரா கேமராக்கு பின்னாடி நடிக்கிறது ரொம்ப ஈஸி. இதை ஒரு 10-15 படங்கள் நடிச்சதுனால எனக்கு ஆக்டர்ஸ் மேல பயங்கர ரெஸ்பெக்ட் வந்துருச்சு. ஸோ லாட் ஆஃப் ரெஸ்பெக்ட் டு ஆல் ஆக்டர்ஸ். ஜி, ஐ டோன்ட் நோ ஹவ் யூ டு இட், பட் லாட் ஆஃப் ரெஸ்பெக்ட். சார், நடிக்க வந்தா இவ்வளவு சலுகை கிடைக்குமா அப்படின்னு நீங்க நினைச்ச ஒரு விஷயம், நடிக்க வந்து இவ்வளவு கஷ்டம் தான் ஒரு கேமரா மூலம் இன்னைக்கு இப்போவே எனக்கு ஒரு கான்ஷியஸா இருக்கு இதுல ஒரு கேமரா சுத்தி ஒரு 100 பேர் நம்மள மறந்து நடிக்கணும் இங்கிலீஷ் நடிக்கணும் ஈஸியா விஷயமே கிடையாது பட் அவர் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நான் பன்னாறு சில விஷயங்கள் என்ன பண்ண வச்சிருக்காரு அழ வச்சிருக்காரு என்ன சீன்ல லைஃப்ல இல்ல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் இருந்தது இந்த படத்துல எவ்வளோ சொல்லலாம்னு தெரில, பட் நான் நடிச்சிருக்கேன் இந்த படத்தில். இந்த படம் முழுக்க ஒரு தேடல் இருக்கு. ஆக்சுவலாக எல்லாருமே வந்து இதே ஒரு தேடிட்டு இருக்கோம், அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கதாநாயகனாக நடித்த பாரதிதாசரும் இந்த படத்தில் ஒரு தேடலில் இருப்பார். அதித்தி பட கேரக்டர் ஒரு தேடலில் இருப்பாங்க. எனக்கு லிட்ரலி ஒரு தேடல் தான் இந்த படம் முழுக்க. அது வந்து ஒரு லைஃப்பில் நடக்க ஒரு தேடலாக நான் பார்த்துக்கிட்டேன். உண்மையிலே அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அது ஒரு பாயிண்ட்ஸ் இருந்துச்சு. அண்ட் நம்ம லைஃப் நடக்கிற விஷயங்கள் தான். இப்போ நம்ம வீட்டில் இருக்கிறவங்கள்ட்ட நம்ம நிறைய நேரம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணாமல் அவங்கள்ட்ட பேசாமல் இருந்திருக்கலாம். திடீர்னு நமக்கு தோணும், ஐயோ அவங்கள்ட்ட பேசிருக்கலாமே அப்படின்னு தோணும். ஆனால் போய் பார்க்கும்போது அவங்க இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயம் இந்த படத்தில் ரொம்ப என்ன ஒரு தாக்கம் ஏற்படுத்திச்சு. ஒரு லீகல் கவுன்சில் ஒரு அட்வொகேட் உடைய கேரக்டர் தான். ஆனால் அது வந்து அவர் கம்ப்ளீட்டாக டைரக்ட் பண்ணார். நான் ஒரு ஆக்டராக நான் ஒரு படத்தில் நடிக்கும் போது ஐ சரண்டர் மைசெல்ஃப் டு தி டைரக்டர். அவர் என்ன சொல்கிறாரோ அதை நான் செய்யணும் அப்படின்னு நினச்சேன். சில விஷயங்கள் நாங்கள் பேசி பண்ணோம், சில விஷயம் இல்லை எனக்கு இது வேணும் அப்படின்னு ரொம்ப மைக்ரோ மேனேஜ் பண்ணி என்கிட்ட கேட்டார். ஒரு சீன் வந்து ஞாபகம் இருக்குது, பாரதிதாசர் வந்து எனக்கும் அவருக்கும் ஒரு வாக்குவாதம் நடக்கும், அதுக்கப்புறம் அவரை நடிக்கணும். அதை வந்து ஒரு சிங்கிள் ஷாட்ல அவர் எடுத்தாரு, நல்லா போச்சு. ஆனால் அடிக்கிற வரைக்கும் அது நல்லா போச்சு, அதுக்கப்புறம் அவர் அடிக்கல. இல்லை சார், நான் அடிச்சிருங்க அப்படின்னு சொன்னேன். ஒரு கொஞ்சம் பேசினதுக்கு அப்புறம் அவர் உண்மையிலே என்னை அடிச்சாரு. சரி, எங்கேயோ நடக்க வேண்டிய விஷயம் இப்போ லைஃப்ல நடந்துட்டு போகுது அப்படின்னு நினைச்சிருக்காங்க. நான் ரொம்ப ரசிச்சேன் அவர் என்ன ஹேண்டில் பண்ண விதம், டைரக்ட் பண்ணது நான் ரொம்ப ரசிச்சேன். சார், பொதுவாக டைரக்டர் டச் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க, ஒரு ஒரு டைரக்டருக்கும் அந்த ஒரு ஸ்டைல் வந்து மாறுபடும். சோ அப்படி நீங்க தங்கர்மச்சான் சார் இயக்கத்துல நடிக்கும் போது அவர்கிட்ட என்ன ஒரு தனித்துவமான ஒரு ஸ்டைல் பாத்தீங்க சார்? இல்ல, இப்போ வைரமுத்து சார் சொன்ன மாதிரிதான், எல்லாமே ஒரு ஆச்சரியத்தோட அவர் பார்ப்பாரு. ஒரு டேக் நல்லா போச்சுனா கூட இப்படியா பண்ணாத, எப்படி பண்ணுப்பா அப்படின்னு தான் சொல்லுவார். ஸோ எல்லாமே ஒரு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஆச்சரியம் அவர்கிட்ட இருக்கு. ரொம்ப ரியலான ஒரு அவர் மனசு என்ன இருக்கோ அதை வெளிப்படையாக அவர் பேசிடுவாரு. அது எனக்கு பிடிக்கும். ஸோ அது இந்த படங்கள் நிறைய பேசியிருக்கோம், படங்களை பத்தி, அவருடைய படங்களை பத்தி, என்னுடைய படங்களை பத்தி. என்னுடைய படம் ரிலீஸ் ஆச்சுன்னா உடனே அவர் வந்து அதை பத்தி அவர் பேசுவார். எனக்கு பிடிக்கலன்னா ஃபர்ஸ்ட் சொல்லுவார், அதுக்கப்புறம் அதில் இருக்க சில விஷயங்களை எடுத்து பேசுவார். நிறைய பேசியிருக்கோம், சினிமா பத்தி பேசியிருக்கோம். எனக்கு அவர் பிடிக்கும், அதனால தான் அந்த படத்தில் நான் இருக்கேன். மகிழ்ச்சி சார், உங்களுக்கு ஒரு அன்பு பரிசு
கருமேகங்கள் கலைஞர் படக்குழுவின் சார்பில் இயக்குநர் நடிகர் கௌதம் மேனன் அவர்களுக்கு ஒரு ஆண்டு பரிசு.